வணக்க நண்பர்களே, இன்னைக்கு ரொம்பவே சுவையான வெங்காய போண்டா எப்படி செய்யறதா பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நீல வகையில கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம், அது கருவேப்பிலை தழை, ஒரு மூணு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அடுத்த இதில் சேர்த்துக்கலாம். தட்டி வச்சிருக்க இஞ்சி சேர்த்துக்கலாம், அரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரிக் மிளகாய் தூள், கால் டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கால் டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. 2 கப்பு கடலை மாவு சேர்த்துக்கிறேன், 1/2 கப்பு மைதா மாவு, 1/2 கப்பு அரிசி மாவு, கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். முதல்ல தண்ணி ஊற்றாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ கலந்துக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம் பாருங்க. இந்த பதத்துக்கு உங்களுக்கு வரணும் மாவு. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு மாவு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் போண்டாக்குள்ள எல்லா இடத்துலையும் வேகும், மேற்பகுதியும் நல்லா மொறுமொறுன்னு வரும். ஆயில் பபிள்ஸ்லாம் ஓரளவுக்கு அடங்கிருச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். ரொம்பவே சுவையான வெங்காய போண்டா தயாராகிடுச்சு. நான் என்ன மெஷர்மெண்ட் சொல்லணும் அதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, இந்த வீடியோ கிடைக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.